ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பாயின் ஒன்று மேனோ லாம்பு, நல்ல ஒரு டீசெண்டாக ரொம்ப சூப்பராக நீட்டாக வீட்டு உபயோகத்திற்கு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். திருநெல்வேலியை சேர்ந்த அன்பருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் ஒரு ஆரஞ்சு ஸ்பீக்கரு சப்புட்டு ஒழிஞ்சி கேட்டு போடுற மாதிரி கேட்டுதாங்க. ஸோ அவங்களுக்கு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இதோட பட்ஜெட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 12,500 பட்ஜெட்டில் இது ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆரஞ்சு ஸ்பீக்கர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இல்லை ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா ரெடிமேட் செய்ய போகிறேன், புதுசாக வாங்க போகிறேன்னா ஒரு ஆரஞ்சு ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊப்பர்ஸ் இல்லை ரியருக்கு ஃபுல் ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டருக்கு நீங்கள் ஒரு 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு 2-4 இன்ச்சு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்பவே காம்பேக்டாக ரொம்ப பக்காவாக இருக்கும். 7-6 பை போட்டு 4 டிரான்ஸ்டர் மோனோ போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 பட்ஜெட். இல்லை இது 12,500 வேண்டாம், இதில் எனக்கு இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஷீட்டு நம்ம வந்து வேறு அக்ரிலிக் ஷீட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணலாம். அதில் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான அக்ரிலிக் ஷீட்டு நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம், அதனால் எந்த இஷ்யூ இல்லை. பட் பட்ஜெட் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கம்மியாக வரும். இது 12,500, அது ஒரு 1000 ரூபா கம்மி, 11,500 வரும். இல்லை எனக்கு இன்னும் அதில் கம்மியாகணும், ஒரு 500 ரூபா கம்மியாகிறதுக்கு நீங்கள் ஒரு வி மீட்ரு நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் கம்மியாக கம்மியாக ரேட்டு கம்மியாக கம்மியாக பொருட்களோட வேல்யூ நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 12,500 ஓகே சூப்பராக இருக்கும். இதில் டால்வி ஆட் பண்ணணுன்னா இதுலேருந்து ஒரு 3 ரூபா ஆட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ரஸ்பாக்ஸ் வைக்கணுனாலும் ஒரு 2 ரூபா ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் உள்ள ஓரளவு வந்துடும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லா பக்காவாக இருக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா பக்காவாக சூப்பராக என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இல்லை, உனக்கு 8 இன்ச்செலாம் போகிறீங்கன்னா அது ஒரு 14,500 பட்ஜெட்டுக்கு போயிடும். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ரிமோட்டும் மேனுவல். இதே இதில் ரிமோட்டும் இதே ரேஞ்சில் பண்ணிக்கலாம், மேனுவல் இதே ரேஞ்சில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப காம்பேக்டாக சூப்பராக பக்கமாக நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ரியரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறதுனால நம்ம இதை ஆன் பண்ணி இதான் நம்மளுக்கு வந்து ஆம்ப் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்குது. நேம் கஸ்டமர் நேம் கேட்டாங்க, ஸோ நேம் ஆட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாப் எல்லாம் ப்ளூ கலர் கேட்டாங்க, மல்டி கலர் பெரிய நாப்பு கேட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இந்த அடி பாட்டத்துலான லைட்டு உங்களுக்கு வந்து உள்ளோட லைட் வெளியே தெரியல. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நான் அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி மேலேயும் உங்களுக்கு லைட்டிங் எதுவுமே இல்லை, சைடு கீழே எதுவுமே நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுபோக வி மீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வால்யூம் ஏற்றினீங்க அப்படின்னா அது வி மீட்ரு ஒர்க் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சின்னா ஒர்க் ஆகாது, ஏற்றினீங்கன்னா ஒரு மீட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நல்ல ஒரு காம்பேக்டான டிசைனாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே என்னென்ன வால்யூம் கண்ட்ரோலுங்கிற செப்பரேட்டாக இருக்கும். யூஎஸ்பிங்கிற ப்ரெஸ்னால் யூஎஸ்பி ஆன் ஆகும், ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க யூஎஸ்பி போட ஆன் ஆஃப் ஆகி பின்னால் ஆக்ஸ் மோட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆக்ஸ் மோட் யூஸ் பண்ணலாம். டிவிடிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம பைப்பாயின் ஒன்று இன்புட் பின்னால் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணணுன்னா இந்த சுவிட்ச் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னு ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ பக்காவாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் வியூவில் எப்படி பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரியர் பேனல் பார்த்துட்டிங்கன்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் ஆகிருக்கிற பேனல். இது இதில் வந்து உங்களுக்கு FT003 நீங்கள் ஃபியூச்சரில் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கெய்னர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்பாக்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கட் பண்ணி பின்னால் கட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி இஷ்யூ இல்லை, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் அவுட்டுக்காக ஃபேனு, ஏர் இன்னுக்கு ஒரு ஃபேன் வந்துருக்கும். சப்புக்கு தனியாக பனானா சாக்கெட் நல்லா ஹெவியாக வந்துருக்கு, நல்லா குவாலிட்டியான பனானா சாக்கெட்டு. மற்றபடி ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டுக்கான லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு இருக்கும், சப் இதில் இருக்காது, சப் இதில் இருக்கும். ஓகேவா? அப்படி ஃபியூஸு நம்ம ஒயர் மெயின்ஸ் கார்டு. ஸோ குவாலிட்டியான நல்ல கேபினட் போட்டு பக்காவாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியர் எப்படி பண்ணி, ஸோ ஓவரால் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப நீட்டாக சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் FT003 பண்ணாலும் உங்களுக்கு கேப் இருக்கும். அதுபோல் ஆடியோ ரெஸ்பாக்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் ஃபேனை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன், ஸ்க்ரூ டேப் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆடியோ ரெஸ்பாக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சரில் எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பட் டிலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு எல்லாமே காப்பர் வேறு அஸ்யூஷுவல் தான். ஸோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல, எல்லாமே பக்காவாக ஆன் பண்ணியிருக்கோம். 2 DC கன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், ஒன்று லைட்டிங்காகவும் ஒன்று ப்ரீஆம்புக்காகவும் பயன்படுத்தியிருக்கோம். வசந்தில் V3 ப்ரோலாஜிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கேஎம்ஸில் 7-6 பை ஆட் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா ட்ரிபிளும் இருக்கும். ஸோ அது ஆட் பண்ணி நல்ல ட்ரிபிளும் சூப்பராக இருக்கும், ஜம்மும் இருக்குது. மேக்ஸிமம் 4-1 மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்சிங் போர்டு. ஸோ இந்த சுவிச்சிங் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும், 18 மினிட் சுவிச்சிங் போர்டு. ஸோ இந்த RFC கனெக்டர் உரியக்கூடாதுன்னு சொல்லி க்ளூ போட்டு ஓட்டியிருக்கோம்.
ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம்னா கூட நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸ்ட் போட்டு ஓட்டினா கம் பிரச்சனையாக இருக்கும். அதுபோக யூஎஸ்பி ஃபில்ட்ரு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வயரிங்கும் பார்த்திங்கன்னா அடியில் எல்லாமே சிலிவு போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே பிசி போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓவராலாக இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக காம்பேக்டாக பண்ணியிருக்கோம். இதே மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக அழகுபடுத்துறதை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அந்த ஆம்போட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சிஜு ஆடியோஸ், தூத்துக்குடி.